blok. Hello guys, this is Cherry and welcome back to the channel. இப்ப நம்ம எங்க இருக்கோனா Bolivia உடைய இன்டிபெண்டன்சியா அப்படிங்கற அந்த ஊர்ல இருக்கோம். இன்னைக்கு இங்க இருந்து வந்து நம்ம டுவர்ட்ஸ் இருப்பனா மீன்ஸ் டுவர்ட்ஸ் லாபாஸ் நடுவுல வந்து பத்தின வந்து இருப்பனா அப்படிங்கற அந்த ஒரு இடத்துக்கு போக போறோம். போற வரைக்கும் நான் இருப்பனானே எனக்கு தெரியல. ஏனா நேத்து லாஸ்ட் வீடியோ பார்த்திருப்பீங்க. ரோட்ஸ் வந்து பத்தின அந்த அளவுக்கு டஃப்லாம் கிடையாது. ஆனா அந்த காட் ரோட்ஸ்ல வந்து பத்தின பொறுமையா ஊருட்டி ஊருட்டி ஏறதுக்குள்ள ஷோல்டர் பெயின் அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா பட்டைய கிளப்பிடுச்சு. பட் இன்னைக்கு வந்து வாட்டர் கிராசிங்ஸ்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப இயர்லியாக காலையில் 5 மணிக்கெலாம் ஏஞ்சி டக்கு டக்குன்னு குளிச்சு ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம். இதை பாருங்க, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சன் வந்து ஃபுல்லாக ரைஸ் ஆகலை, வெறும் வெளிச்சம் மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ வித்தவுட் வேஸ்டிங் எனி டைம் லெட்ஸ் கோ. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து 240 கிலோமீட்டர் நமக்கு கிட்டத்தட்ட 9 மணி நேரம் காமிச்சிது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 11 மணி நேரம் 12 மணி நேரம் ஆகலாம் வித் பிரேக்ஸ்லாம் சேர்த்து. 7 மணிக்கு கிளம்பணும். ஸோ 7 மணிக்கு ஈவினிங் ரீச் ஆகணும்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கேருந்து வந்து ஒரு 120 கிலோமீட்டர்ஸில் ஒரு ஊர் ஒன்று வருது. அந்த ஊரில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபியூல் பிரேக் எடுக்க போகிறோம். அது வரைக்கும் வந்து தரா போயிடும்னு நினைக்கிறேன். காலங்காத்தாலே இந்த ஒரு இனிமையான சத்தம் கோழிக்குவர சத்தம் இதெல்லாம் கேட்டு ரொம்ப நாளாச்சு. ஏன்னா இத்தனை நாளாக ரொம்ப நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து மார்னிங் 10:00 அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டு இருந்தோம். மோஸ்ட்லி இன்றைக்கி தான் வந்து ரொம்ப இயர்லியாக கிளம்பியிருக்கோம். விச் இஸ் லைக் ஃபீலிங் ஃப்ரெஷ் சாமையா. ஓகே சிவியன்ஸ், ஆல் செட். தாரா வந்து ஃபார்ம் அப் பண்ண வேண்டிதான். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோ இவ்வளோ இன்டீரியரான ப்ளேஸஸ்லாம் ட்ராவல் பண்ணுறீங்க, பயமா இல்லையா, சேஃப்டிக்கு என்ன பண்ணுவீங்க, அது இதுன்னு நிறைய பேர் கேட்டுட்ருந்தீங்க. பார்த்தீங்களா என்ன இருக்குங்க, என்ன இருக்கு, இதுதான் நம்மளுடைய சேஃப்டி. முழுசாக எடுத்து வெளியே காட்ட வரும்ல, அங்கங்கே செட்டிங் போட்டு வச்சுருக்குறோம் கொஞ்சம் கொஞ்சம் எதுனா ஆச்சுன்னா பார்த்துக்கிறதுக்கு. இங்கேருந்து 229 கிலோமீட்ரு 3 மணி நேரம் 17 நிமிஷம்னு சொல்லிட்டு இதில் காட்டுது. ஆனால் நேற்று அப்படி தான் காமிச்சுது. பட் தட்ஸ் நாட் த கேஸ், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் கிட்ட ஆகும். அதுக்கு மேலே ஆகலாம், 10 மணி நேரம் கூட ஆகலாம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா காலைல 7 மணி ஆகுது இப்போ கரெக்டாக. ஓகே சிவியன்ஸ், கிளம்பியாச்சு. ஓம் நம சிவாய. பாருங்கள் காலையில் 7 மணிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க இங்கே இந்த ஊரில். நானும் வந்து 7 மணிக்கெலாம் கிளம்பி போனால் தான், ஏன்னா கேசி சங்கர்லிங்க நாடார் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன், அங்கே தான் நான் படித்தேன். ஸோ டோல்கேட்லேருந்து நான் அங்கே போனேன்னா எனக்கு வந்து பஸ்ஸு பிடிச்சி போகணும். 6D 32A நினைக்கிறேன் பஸ்ஸு நம்பரு, இஃப் ஐம் நாட் ராங். கல்மண்டபத்தில் இறங்கி கல்மண்டபத்துலேருந்து போவோம். 56C ஒரு பஸ் ஒன்று இருக்கும், அந்த பஸ் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து டேரெக்டாக அங்கே ஸ்கூல்கிட்ட போய் இறக்கி விடுவேன். அந்த பஸ் வந்து ரொம்ப வர்றது ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு நாளைக்கு கம்மியான பஸ் தான் இருக்கும் அது. இப்போ இந்த ஸ்கூல் பசங்கள்லாம் பார்க்கும்போது அப்படியே அந்த ஒரு மெமரிஸ்லாம் வந்துச்சு சமயம். அண்டு அப்போ ஏஞ்சது, அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஏஞ்சிப்பேன். பட் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பைக் ரைட் பண்ணுறதுலாம் வந்து சந்தோஷமாக காலங்காத்தால ஏஞ்சி பைக் ரைட் பண்ணுறோன்னு போது அந்த ஒரு ஹாப்பினஸ்ஸே வர மாதிரி இருக்குது. 5 மணிக்கெலாம் ஏஞ்சிட்டோங்க ஐஸ் இன்றைக்கி நான் ஏஞ்சிட்டேன் 5 மணிக்கெலாம் ஏஞ்சிட்டு ரொம்ப நேரமாக நான் ரெடி ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உக்காந்துட்டுருக்கேன். ஏஞ்சிட்றான்னு இதை ஏன்ஸ்டேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கட்டத்தில் கடுப்பாயிடுச்சு. விட்டாம ஒரு தான் ஏஞ்சிட்றா அப்படின்னு அவர் தான் வந்து பதிலாக வந்து ஏஞ்சானே டக்கு டக்குன்னு கிளம்பியாச்சு. அதை பாருங்க இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஆயிருக்கு போல இருக்கு. ஆக்சுவலாக இங்கே வந்து 7 மணிக்கு தான் சன்ரைஸ் ஆகும், நல்லா ஆயிடுச்சுப்பா சன்ரைஸ். ஆனால் என்னன்னு சொல்லிட்டு தெரியல, இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாகவே 6 மணிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சன்னு ஃபுல்லாக வெளிச்சம் ஆயிடுச்சு ஏரியாவே. இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே டர்ட் பைக் வச்சுருக்காங்க பாருங்க. இன்னும் ஒர்க்னா மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு, இந்த ரோடுடைய மெயின்டெனன்ஸ் ஒர்க்லாம் பண்ணுறவங்க. இந்த ரூட்டு எதுக்கு வந்து இவ்வளோ ஆள்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா டார்மாக் போட்டிருக்கலாமே, ஆஸ்ஃபால்ட் போட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணலாம். ஆக்சுவலாக ஸ்பெசிஃபிக்காக பொலிவியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், அவங்களுடைய ஒன் ஆஃப் த மெயின் சோர்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டூரிசம். இந்த மாதிரி எக்ஸாட்டிக்கான ஒரு ரூட்ஸ் எக்ஸாட்டிக்கான ஒரு ரோட்ஸ் வச்சுருந்தாங்கன்னா தான் அந்த டூரிசம் வேலை செய்யும். இப்போ லதாக்கே எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய இடத்துல ரோட்ஸ் போட்டாங்க, நிறைய பயங்கரமாக சூப்பர் சூப்பரான ரோட்ஸ் போட்டாங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டூரிசம்னு அப்படின்னு யோசிச்சுருந்தாங்கன்னா கைண்ட் ஆஃப் ஆஃப் ரோடு வந்து எல்லாருக்குமே ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குங்க கைஸ். அதனால் வந்து அப்படியே விட்ருக்கலாம். பட் ஆனால் வந்து நம்மளுக்கு நிறைய கான்ஃப்ளிக்ட் இருக்காங்க, சைனாவாக இருக்கட்டும் இல்லைனா வந்து
பிஓகேவாக இருக்கட்டும், அது மாதிரி நிறைய கான்ஃப்ளிக்ஸ் இருக்கிறனால நம்மளுடைய ஆர்மியை வந்து டக்குன்னு டிப்ளாய் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு ரூட்ஸ் தேவை, நல்ல ஒரு ரோட்ஸ் தேவை. அதனால தான் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு வந்து கவர்மெண்ட் வந்து அங்கெல்லாம் ரோட்ஸ்லாம் போட்டிருக்கலாம், இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு ராவாக வச்சுருந்துருக்கலாம், ராவாக வச்சுருந்துருப்பாங்க கண்டிப்பாக. தட்ஸ் த ரீசன் இந்த ரூட் 25 வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆஃப் ரோடாகவே விட்டாங்க அப்படியே. ஃபுல்லாக பாருங்கள் க்ளவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோதிக்கிட்டு இருக்கு இப்போது மவுண்டெயின்ஸ் மேலே. ஐயோ செம வாவ் மேன் பா, ஓ மை காட். வா லொக்கேஷனை பாருங்க, ஓ மை காட், சான்ஸே இல்லை, வேற லெவலில் வெறித்தனமாக இருக்கு. இப்போ கல்லுங்க தான் தங்க தெங்கன்னு அடிக்கிறதுனால எல்லாத்துக்கும் ப்ரொடெக்ஷன் போட்டு வச்சுருக்கேன், தராக்கு இன்ஜினுக்கு, அதுக்கப்புறம் சைட் ஸ்டாண்ட் சென்சாருக்கு, ஏகப்பட்ட சென்சார் இருக்குல்ல தாராவில், எல்லா சென்சாருக்கும் வந்து பார்த்தினா ப்ரொடெக்ஷன் போட்டு வச்சது காரணமே தான், இந்த மாதிரி கல் கில்லு டொம்மு டிமுன்னு அடித்து எதுவும் உறஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதான் சிவன்ஸ் அந்த மலைக்கு மேலேருந்து தான் நம்ம இப்போ அப்படியே ஓட்டிட்டு வந்தோம். இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிட்டு இருக்கோம், கீழே இறங்கி அடுத்த மலை ஏறணுமா என்னன்னு சொல்லிட்டு தெரில. ஆனால் இந்த ரோடு வந்து கொஞ்சம் லைட்டாக வஸ்தாக தான் இருக்குது, ஏன்னா பெரிய பெரிய கல்லாக வருது டம் திடீர் திடீர்னு. ஓகே சார், ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமான ஒரு காடாக இருக்குது, செமையாக இருக்குது. ஆனால் இன்னும் வந்து இவ்வளோ நேரமாக நான் ஓட்டிக்கிட்டே இருக்கேன், வெறும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 50 கிலோமீட்டர் தான் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம், 220 கிலோமீட்டர் இருந்ததா ஸ்டார்ட் பண்ணும்போது, இப்போ வந்து 175 கிலோமீட்டர் நம்ம இருக்குது, 45 கிலோமீட்டர் நம்ம தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நம்ம கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம், 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம், 2 மணி நேரம், 2 மணி நேரத்தில் 45 கிலோமீட்டர் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நான் ஓகே ஓரளவுக்கு வேகத்தோடு தான் போயிட்டுருக்கேன், ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டைம் எடுக்குது கட்டி ஆஃப் ரோட்னால. அம்மா கோ இது பாருங்க, அங்கே ஐயால போடு 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 அடிக்கா போடு போடு. என்ன நான் ஸ்பீடாக போயிடுவேன் நல்லா வேகமாக, திடீர்னு எதனா ஒரு டேர்னிங் வந்துன்னு வச்சுக்கோங்களேன் பிரேக்கிங் பண்ண முடியலன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஓ மா பாருங்க ரைட் சைடில், ஐயா நிப்பாட்ட கூட முடியாது போல இருக்க, அவங்கள நிப்பாட்டி காட்டுறேன் பா. அது பாருங்க பா ரோடு பார்த்தீங்களா எப்படி போகுது, ஸ்வைன் 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 இப்படி போய் இப்படி கீழே இறங்கி அந்த பக்கம் போய் அப்படியே இறங்குது கீழே. ஆமாம் முள்ளு முள்ளு செடியெலாம் இந்த பூட்ஸை ஒன்றுமே பண்ண முடியாது, பின்னாடி வந்த ஜீவன் ஆளை காணும், ஆனால் எதுவும் பண்ண முடியாது, நம்ம போயிட்டே இருப்போம் வந்துடுவோம். மழை காலத்தில் மட்டும் இந்த ரோட்டில் வந்தோம் காலியாக வருவோம். டர்ட் பைக் பா, அந்த மவுண்டனில் இருக்க ரோடை பாருங்கள், ஏதோ மவுண்டனில் வந்து மவுண்டனுக்கு வந்து தாட்டு போட்ட மாதிரி இருக்கு, ஜிக் 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 ஜிக். ஓயாத
பிஎம்டபிள்யூலாம் இந்த வீடியோலாம் இந்த மாதிரி டெரெயின்லாம் நாங்கள் ஓட்டுறதுக்காகவே எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணோம் பிஎம்டபிள்யூ ட்ரையம்ப்லாம். ஆனால் எங்க நம்ம ரைடர்ஸ்க்கெலாம் சப்போர்ட் பண்ணால் எவ்வளோ நல்லாயிருக்கும். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பீஸ்ஃபுல்லாக ஓட்டலாம். ஐயோ யூடியூப்பில் வியூஸ் வரலையே காசு வரலையே அடுத்து நம்ம ரைடுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு பயம் இல்லாமல் இன்னும் பயங்கரமாக கண்டென்ட் க்ரியேட் பண்ணலாம் அந்த மாதிரி வந்து ஒரு மைண்ட் செட் இருக்கும்போது. அவங்களுக்குலாம் என்ன இந்த ரைடு ஸ்பான்சர் பண்ணுறதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா ஆனால் பண்ண மாட்டாங்க. ஓ ஐயாலா கட்டி ஆஃப் ரோடு பாப்பா சிவன் சிங் நிற்போம். ஏன்னா இது வழியாக போகணும் நம்ம. அதை பாருங்கள் அது எப்படி இருக்கு அந்த அந்த இடம் வந்துட்டு. ஸோ பின்னாடி அந்த ஜீவன் வந்ததுனால தான் நம்ம போனோம். என்னங்க ஓகே சிவன்ஸ் போ வாங்க. அம்மங்கோ வா கிராஸ் பண்ணிட்டு வரலையா இதெல்லாம் பாருங்க. ஐயோ கொடூரமாக உள்ளது. தண்ணி வந்திருக்கு போல இருக்கு ஃபுல்லாக. இங்கெல்லாம் மழை காலத்தில் மட்டும் வந்திருந்தோம் டெட்டு. ஏய் ரோடு ஃபுல்லாக அப்படி தாங்க வச்சுருக்கு. திஸ் இஸ் த ரியல் டெத் ரோடு. டெத் ரோடு கொய்யால என்னையா இது ரோடு சாவையா இருக்கு. வேற லெவல் அட்வென்ச்சர் இடி கடை. கம் ஆன் பேபி. கரெக்டாக தான் போகிறோம் நினைக்கிறேன். ஆ ஓகே வா. இந்த சரி வாட் இஸ் திஸ் மேன். அப்பா கொடூரமாக உள்ளது கொடூரமாக. ஏன்னா ரிவர் கிராசிங் மாதிரி வரப்போதா என்னன்னு சொல்லிட்டு தெரில. ஏன்னா இந்த மண் அந்த டைப்லாம் பார்க்கும்போது ரிவருக்குள்ள மாதிரி தான் இருக்குது. பாருங்க ஓ மை காட் ஷிட். பா சம ஒரு டஃப் காய்ச்சு அது. இதை பாருங்க எப்படி இருக்கு. ஆனால் இப்படி தான் போகணும்னு காட்டுது. கமான் பேபி கமான் கமான் படி கமான். அதனால கொஞ்சம் டஃப்பாக இருந்தது சமயம் எனக்கு.
ஏன்னா ராங்கான சைடில் வந்து இப்படி ஏற்றிட்டேன்னா அதனால் ஓகே பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். இந்த பக்கத்தில் இந்த ஒரு வழி வருது. ஆமாம் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பம் போயிடுச்சு ஃபுல்லாக. ஆம் பம்ப்னா இதில் நம்ம இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடம் அப்படியே செம்ம ஒரு பிடிச்சிக்கும் அப்படியே ஃபுல்லாக. என்ன தலை எங்கே போயிட்டுருக்கோம், வாட் இஸ் ஹேப்பனிங். ஆனால் இதுதான் ரூட்டு, இப்படி தான் காட்டுது. காரமீன் மாதாஜி அம்மாங்கோ பா, கொடூரமாக இருக்கு கைஸ். ரோடு ரோடா, ரோடு எங்கே இருக்குது? வாட்டர் கிராசிங். ஓ ரூட் 25. ஏன்னா எவ்வளோ ஆழம் இருக்கும்னு சொல்லிட்டு தெரிய மாட்டேங்குது, கலங்களாக இருக்கிறதுனால தண்ணி, அதனால தான் நின்னேன். ஓ ஷிட், தண்ணி இருக்கு கைஸ். வாட் தி ஃபக், என்ன வரப்போகுது சொல்லிட்டு தெரியலையே. இங்க பாருங்க அடுத்து சேரு மாதிரி ஒரு காட்சி. நாத்தல ஓகே, நம்ம இப்ப வந்து ரிவர் பெட்டுக்கு வந்துட்டோம் நினைக்கிறேன். என்ன இங்கேருந்து அந்த பக்கம் போகணுண்டு, எப்படி போகணும் அந்த பக்கம்? மேப் மறைஞ்சி போச்சு ஓய்யால, மேப் மறைஞ்சிருச்சு கைஸ். அந்த பக்கம் போகணும்னு காட்டுது. இந்த ரிவரை கிராஸ் பண்ணோம் இப்போ நம்ம. தண்ணி போயிட்டுருக்கு ஆற்றுல. ஆமாம் சிவியன், தண்ணி போயிட்டுருக்கு ஆற்றுல. போகுது பாதா. இன்னும் இதை கிராஸ் பண்ணணும் பயப்படாத. ஓ மை காட், ஆ வேர் இஸ் தி ரோட். ஓ மை காட். ஓகே சிவன்ஸ், இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாதை கிடையாது நமக்கு. அந்த பக்கத்துலேருந்து எதனா இருக்கான்னு பார்ப்போம் பாதை. ஏன்னா இதை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போய் ரோடு இருந்தால் ஓகே, அந்த பக்கம் வழி இல்லைன்னா மறுபடியும் போய்ட்டு நம்ம. ஐயா சன்னி, அங்கே போயிரு, அங்கே போயிரு, கார் வருது பேர், கார் ஒன்று வருது பேர். ஒரு 4x4 கார் வந்துட்டு இருக்கு கைஸ், எப்படி வராங்கன்னு பார்ப்போம் இருங்க. ஓகே சிவன்ஸ், நான் நடந்து போய் நான் நடிச்சுக்கொண்டு போய் சஸ்தா நடந்து போய் பார்த்துட்டு வர போகிறேன். எந்த வழியாக போக முடியும் நம்மளால? சரி, இதெல்லாம் கிராஸ் பண்ணிடலாம் ஈஸியாக. இது கொஞ்சம் டஃபஸ்ட் பார்ட்டாக இருக்க போகுது இங்கே கிராஸ் பண்ணுறது. ஏன்னா தண்ணியோட ஃப்ளோவும் இருக்குது, ஷூ நனைஞ்சிச்சு. வந்து வாட்டர் ப்ரூஃப் ஷூ தான் இருந்தால் வாங்கினேன் ஒன்று. வேலை தண்ணியோட நடந்தோன்னு நினைக்கிறேன், ஸ்டெப்பு கட்டிக்கினேன். ஓகே இப்படி போயிருக்கு, சூப்பர். இது ரெண்டுத்தையும் இப்படி கிராஸ் பண்ணி இப்படி வந்து இப்படி போய் அந்த பக்கம் கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போகணும்னு நினைக்கிறேன். இப்போ அங்கே ஒரு கார் வந்தது, ஆனால் அந்த கார் எங்கே போச்சுன்னு தெரில.
ரூட் ஃபிக்ஸ் பண்ணி போகிறோங்க. அங்கே வந்து ஆழம் அதிகம், ஆனால் இங்கே கல் இருக்குது. பட் நம்மளுக்கு ப்ராப்பரான க்ரிப்பு கிடைக்குமா அதை பார்க்கணும். இங்கே இந்த ஒரு இடம் மட்டும் தான் ஆழம் அதிகம். ஓகே சிவியன்ஸ், இந்த பக்கம் கிராஸ் பண்ணி போக போகிறதுல அப்படிக்கா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். What the heck? Insta360 புடிங்கிட்டு வந்துச்சு. பாவம், இது எத்தனை வாட்டி தான் கிலோ விடுமோ தெரில. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிள் செட் பண்ண முடியுதா எங்கன்னா? அவ்வளோ புடிங்க வந்துடுது. எப்படி இருந்தாலும் வாட்டர் கிராஸ் பண்ணி போகிறது உறுதி. பட் இந்த சைடு போனால் எங்கன்னா லாக் ஆயிடுவோமோன்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். அவ்வளோதான் வரதான் இல்லை. அந்த சைடு போனால் கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருக்குது. ஆனால் பாதை என்னமோ அந்த பக்கம் தான் காட்டுது. இது ரூட்டு கிடையாது, இது 100% ரூட்டு கிடையாது. திருப்பிடு திருப்பிடு திருப்பிடு. ஏன் ஆனால் இப்படி தான் போகணும்னு காட்டுது. இதை பாருங்கள், இப்படி தான் போகணும்னு காட்டுது. இப்படி தான் கிராஸ் பண்ணணும். 100% கிடையாது. ஆனால் அந்த கார் எங்கே போச்சுன்னு தெரில. மாயமாக மறைஞ்ச போய் மறைஞ்சு போயிடுச்சு. மஞ்சள் கலர் காரு, மண்ணு புதையுது இங்கே சமயம். ஸோ ரிஸ்கி ஒர்க் இது வழியாக போகிறது. அதுதான் ரூட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் வண்டிங்க போயிருந்ததுன்னா கண்டிப்பாக தடையாக இருந்திருக்கும். தடையுமே இல்லை, அங்கே தான் தடையுமே இருக்குது. அந்த சைடு தான் புத்திசாலித்தனமாக ஒரு ஐடியா ஒன்று வந்திருக்கு. ட்ரோனை பறக்க விட்டு பார்க்கலாம், ரூட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோன் ஃப்ளை பண்ண போகிறோம். ட்ரோனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேக் ஆஃப் பண்ணுறேன். ஓகே, ரெக்கார்டிங். இதுதான் வந்து நம்மளுக்கு போகிற பாதை. அப்படியே அந்த பாதையை ஃபாலோ பண்ணி போவோம். நம்ம எங்கே தான் போகுதுன்னு சொல்லிட்டு இப்படி போயிட்டு ஒரு வெஹிக்கிள் ஒன்று வருது. இங்கே இங்கே போயிட்டு இங்கே ஒரு வாட்டர் கிராசிங் இருக்கு. ஓகே, இது கொஞ்சம் ஆழமாகவே இருக்கு. வாட்டர் கிராசிங், ஏகப்பட்ட வாட்டர் கிராசிங் இருக்கு போல இருக்கு. இங்கே பாருங்க, இங்கே ஒரு வாட்டர் கிராசிங்க. எங்கே தான் போகுது ரூட்டு சொல்கிறாங்க அவங்க. ஆனால் ஃபுல்லாக நிறைய வாட்டர் கிராசிங் இருக்குது. ஆஹா, ஏகப்பட்ட வாட்டர் கிராசிங்ஸ் இருக்குது கைஸ் இந்த ஏரியாவில். பாருங்க பா, ஃபுல்லாக பிரான்ச் பிரான்ச்சாக போய்ட்டுருக்கு. நான் அந்த வண்டி போகுது, அதான் அந்த ரூட்டில் தான் போகிறான். இதுதான் நம்ம ட்ரோனில் ஒரு வாட்டி பார்த்துப்போம் அவங்க எந்தெந்த ரூட்டில் போகிறாங்கன்னு சொல்லிட்டு. போகுது அந்த கார். ட்ரோன் இருக்கிறது எவ்வளோ நல்லதாக இருக்குது பாருங்க. ஏய் ஸ்பீடாக போகும் மேம், ட்ரோன் உன்னோட ஸ்பீடாக போகுது. இது கொஞ்சம் ஆழமான வாட்டர் கிராசிங். இது டோட்டலாக இப்போ 3 வாட்டர் கிராசிங், 1, 2, 3 மூணாவது கிராஸ் பண்ணியாச்சு போயிரு. இது வந்து லிட்டரலாக வாட்டருக்குள்ளேயே போகிறாரா என்ன? காராக இல்லை போட்டா யாரு தண்ணிக்குள்ளேயே எடுத்துகிட்டு போயிட்டுருக்க. எந்த ரூட் வழியாக போகிறாருன்றது தான் நம்மளுக்கு இப்போ தேவை. அதாவது ஏழு பேர் ரோடு இதோ இந்த போகுது பேர். இந்த பக்கம் போனோன்னா நம்ம இங்கே ரீச் ஆயிடுவோம். அது இருக்க பாருங்கள், ஆற்ற கிராஸ் பண்ணி இதோ போகுது பாருங்கள் ரோடு. இதோ போகுது பார்த்தீங்களா? ஓகே சிவியன்ஸ், ஃபஸ்ட்டு வாட்டர் கிராசிங். ஓம் நம சிவாய கடவுளே. நான் கல் மேலே போக போகிறதுல அந்த வண்டி போச்சு பார்த்தீங்களா, அந்த வழியாகவே போயிட போகிறேன். Let's go. கடவுளே, ஷிட். ஃபஸ்ட் అయితే ఇప్పుడు చెర్రి వస్తున్నాడు. అమ్మయ్య, ஓகே வந்து சன்னி வந்துட்டுருக்கான். கம் ஆன் சன்னி. ஓகே சிவியன்ஸ், இப்போ வந்து லாங்கான ஒரு பேட்ச். ரெண்டு பேரும் இது சக்ஸஸ்ஃபுல்லாக கிராஸ் பண்ணிட்டோம்.
லெட்ஸ் கோ. ஆனா எக்ஸ்பெக்டே பண்ணல இன்னைக்கு வாட்டர் கிராசிங் இருக்கு பார்த்தா பெரிய ரிவர் கிராசிங். இங்கெல்லாம் மழை காலத்துல வந்திருந்தா எவ்வளவு தண்ணி ஓடிக்கிட்டு இருந்திருக்கும் வாத்தாடி. இங்க கொஞ்சம் வாட்டர் கொஞ்சம் ஃபாஸ்டாவே இருக்கு கைஸுங்க. அப்புறம் ஆழமும் இருக்குன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கலாம். ஓம் நம சிவாய. செம்ம ஆழம், சரியான ஒரு ஆழம். அவ்வளோதான், சூப்பர். சண்டை ஃபுல்லாக அடைஞ்சிட்டான். சமாளம் இருக்கு. அப்படியே வாட்டர்லேயே தான் போகணும் நம்ம. இப்போ கல் வர இருக்கு ஃபுல்லாக. அப்போ அகைன் இன்னும் ஒரு ஆழம். கொய்யால இங்க பாருங்க, செம்ம ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு தண்ணி. இங்க ஏன்னா செம்ம ஒரு ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு தண்ணி. இது இறங்கிதான் போய் பார்க்கணும் நம்ம, இல்லைன்னா வலிக்கா வருது. இங்க பாருங்க, ஐயோ க்ராஸ் பண்ணுறதுக்கு வரதுனா இருக்கா அப்போ லொக்கேஷனு. இதை பாருங்க கைஸ், அந்த பக்கத்துக்கு ஏறணும் நம்ம கரைக்கு. ஓகே இருங்க, இங்கே பார்ப்போம். ஓகே இப்படி ஏற்றிடலாம். வா நடந்து வா, இறங்கி வா, என் சூழ்நிலை தானே இது. இது வழியாக போயிடலாம் கைஸ், ஈஸியாக போயிடலாம். ஆனால் தண்ணி ஸ்பீடாக இருக்கு. இருங்க மாங்கோ வந்துட்டு இப்படி இறக்கிட்டு இதுவும் ஆழம். இங்கே மண், இது சேர்த்து மண். இது இது பாருங்க, சரியான ஆழம் இருக்கு இங்கெல்லாம். ஓகே இப்படி தான் வந்தாகணும். இப்படி எடுத்துக்கிட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக இந்த வழியாக சேர்த்து வழியாக தான் வந்தாகணும். ஒரு வழியில் இதை க்ராஸ் பண்ணிட்டு அங்கே ஒரு ரெண்டு மூணு வாட்டர் பேட்ச் இருக்குது, அதை க்ராஸ் பண்ணிட்டோன்னா முடிஞ்சு. ஆ அந்த அக்கட வாட்டர் பேட்ச் இருந்து ஆஹா சான்ஸ் இல்லை. நடுவில் இருந்தெல்லாம் போனால் முழுங்கிடுவோம். ஓ நம்ம சிவாய், பார்த்துக்கலாம். ஓ நம்ம சிவாய், கிராஸ் பண்ணிட்டேன். ஒண்ணு ரெண்டு கிராஸ் பண்ணிட்டேன். இதெல்லாம் சின்ன சின்ன வாட்டர் கிராசிங், அசால்ட்டா பண்ணிடலாம். சின்ன பேட்ச். லிட்ரலாக ஒரு ரிவரே க்ராஸ் பண்ணுறோம் நம்ம. இங்கே ஆழமாக இருக்க மாதிரி இருக்கு. ஆஹா நீ முன்னாடி போ, நீ முன்னாடி போ. யாருக்கிட்ட கையால. ஓகே சிவியன்ஸ், ஆத்த கிராஸ் பண்ணிட்டோம். அந்த பக்கம் தான் போயணும். ஜஸ்ட் உங்களுக்கு டாங்கிஸ் காமிக்கிறதுக்காக இந்த பக்கம் போகிறேன். ஏய் அதை பாருங்க, குட்டி டாங்கி. ஹாய் டாங்கிஸ். உங்கள் யால அந்த பக்கம் போயிருந்துருக்கணும். எங்கே இருந்தாண்ணா என் பின்னாடி வந்துட்டான் சொன்னி. ஹா ஹாத்த கிராஸ் பண்ணியாச்சு மக்களே, ஹாத்த கிராஸ் பண்ணியாச்சு. மேப்புக்கும் வந்தாச்சு. ஹா ரூட்டை பாருங்க எப்படி இருக்குண்ணே, சக்ஸஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கிராஸ் பண்ணிட்டோம். நான் முன்னாடி போன வண்டி இங்கே இருக்குது. ஆத்தாடி இதுண்ணா, இது ஒரு பெரிய சைஸு தண்ணியா? இல்லை இல்லை, ஈஸி தான்.
அப்படியே அசால்ட்டா மசீனை போட்டுனே ஏறுவோம் மேல. எப்படி நிப்பாட்டுவோம் ஒரு நிமிஷம். அப்பாடா இது சக்சஸ் முடிஞ்சிருத்து வாட்டர் கிராசிங். ஓகே சிவன்ஸ் வெற்றிகரமாக வாட்டர் கிராசிங் தானே ஆச்சு. அண்ட் மேப்லேயும் லூப்பில் வந்தாச்சு, நம்ம திரும்பவும் மேப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த ரிவரை கிராஸ் பண்ணுறது தான் மேப் காமிக்க முடியல, அதனால் அந்த வண்டி வந்தது. அந்த வண்டி வரலனாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ட்ரோனில் பார்த்துருந்துருப்போம் எங்கே போகுது ரூட்டுன்னு. பட் செம செமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், வேறு லெவலில் இருந்தது. ஆனால் தண்ணி லெவல் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனா கூட வந்திருக்க முடியாது நம்மளால். நான் மேலே இருந்து பார்க்கும்போது இந்த ஆற்றை நம்ம கிராஸ் பண்ண போகிறோன்ற அந்த ஒரு நினைப்பே இல்லை. ஓ, ஆற்றை ஒட்டி அப்படியே போயிடுவோம் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்ருந்தேன். பார்த்தா ஆற்றை கிராஸ் பண்ணுங்குது. பா, இவ்வளோ பெரிய ஆற்றை தான் நம்ம கிராஸ் பண்ணி வந்திருக்கோம். ஹைலைட்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தண்ணி இல்லை, லெவலு கம்மியாக இருந்தது. நிறைய கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல நடுவில் ஆழமாக வந்தது, ஆனால் ஃபோர்ஸ் இல்லை. இந்த பாருங்க பா, வண்டியை தள்ளிட்டு போகணும் அப்படின்னு நாங்கள் அந்த காரில் இப்போ அங்கே நின்றுட்டு இருந்தவங்க தள்ளிட்டு தான் போகணும், ஓட்டிகிட்டு தான் போக முடியாதுன்னு. அங்கே ஓட்டு வரத பார்த்து அவங்க ஷாக்காக இருந்திருப்பாங்க, ஆறாடிங்க அப்படின்ற மாதிரி. வியூஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு, ஆறலாவில் வியூ. அந்த மவுண்டெயின்லேருந்து வந்தோம் கைஸ், அந்த மவுண்டெயின் மேலேருந்து இறங்கி கீழே வந்து ஆற்ற கடந்து இப்போ இந்த மவுண்டெயின் மேலே ஏறிட்டு இருக்கோம். தெரியுதா ஏன் 10 மணி நேரம் ஆகும் 240 கிலோமீட்டருக்குன்னு? ஓகே சிவன்ஸ், மவுண்டெயினுக்கு மேலே ஏறிட்டோம் நம்ம. தெரியுதா இதை பாருங்க, ஆ பாருங்க அந்த ரிவர் பெட்டி எவ்வளோ கீழே இருக்குது பாருங்க, எவ்வளோ மேலே ஏறி வந்திருக்கோம். ஆத்தாடி பா, தெரிஞ்சு பார்த்தீங்களா கீழே. ஆமாங்க, ஓகே சிவியன்ஸ், பக்கத்து மவுண்டெயின் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். என்னென்னா இங்கேயும் ஒரு ரிவர் ஓடிட்டுருக்கு கீழே, கொஞ்சம் லைட்டாக பக்கம் பக்கம்தான் இருக்குது. பார்த்தடி வண்டி ரிவர் காசுக்கு வரப்போதோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஆனால் வா, என்ன ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னா சொல்ல வார்த்தை இல்லை. சின்னதாக ஒரு வாட்டர் கிராசிங், ஜுட்டாலா அப்படின்ற அந்த ஊருக்கு வந்துருக்கோம் சிவன்ஸ் நம்ம. இப்போ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபியூல் கிடைக்கும், ஃபியூல் கேட்போம். அமிகோ கேசோலினா, கேசோலினா சிக்கு கம்ப்ளீட்டோ தியோ சிங்கோ. ஆ பாவங்க மா, கையில் வச்சுக்கிட்டு ஆ வணக்கம் தென் சி அது ஃபுல்லாக தேச்சு விடு. ஆ அது பேர் அது மன இருபது பேர் இருப்பானா? ஆ சி இருப்பானா லாபாஸ் சி சீராபியன் போட்டாச்சு. அண்ட் உடம்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரியான ஒரு பெயின். இன்னும் 120 கிலோமீட்டர் இருக்கு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 11 மணி ஆகுது. 7 மணிக்கு ஆரம்பிச்சோமா 8, 9, 10, 11 நாலு மணி நேரத்தில் 120 கிலோமீட்டரும் 100 கிலோமீட்டர் ரொம்ப வந்திருக்கும் நாலு மணி நேரத்தில். ஸோ இப்போ வந்து ஃபியூலும் போட்டாச்சு நம்ம தரால, ஃபியூல் வந்து ஃபுல் டேங்கே பண்ணிட்டேன். இது ஒரேடியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாபாஸ் கேபிட்டல் சிட்டி போகிற வரைக்கும் நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ இருப்பினா வந்து இங்கேருந்து 123 கிலோமீட்டர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாருங்க. இங்கேருந்து வந்து 1 லிட்டர் வந்து 6 பொலிவியன் பெசோஸ் ஆக்சுவலாக கைண்ட் ஆஃப் வந்து சேம் ரேட்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் கொஞ்சம் கம்மி தான் நம்மளுக்கு ஃபியூல் ஸ்டேஷனில் பெட்ரோல் பங்கில் போடுறது விட. ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 ரூபாய் கிடைக்கும், இவங்களுக்கு வந்து 3 ரூபாய் லாபம் வச்சு இவங்க வைக்கிறாங்க. இந்த ஊர் ஃபியூல்லாம் பாருங்க கைஸ், வெள்ளையாக இருக்குது. இதெல்லாம் போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கோம், என்ன ஆக போதோ தெரில இந்த நாட்டில். ஓகே சிவியன்ஸ், ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டான ஒரு எனர்ஜி, நல்லாயிருக்கு.
கீழே ஒரு ரோடு போகுது பார்த்தீங்களா, அது வழியாக போனோம்னா லாபாஸ் போகிறதுக்கு இன்னொரு ரூட்டு, ஆனால் அது டெத் ரோடு வராது, அது ரூட் 25 வராது, அது வேற ஒரு ரூட்டு. 78 கிலோமீட்டர் இருக்குது சிவியன்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த 78 கிலோமீட்டர்லாம் நடுவில் ஒரு இடத்துல சேம் மாதிரி ரிவர் கிராசிங் இருக்க மாதிரி வந்து மேப்ஸில் பார்த்தேன் லாஸ்ட்டாக நான் நிப்பாட்டி இந்த இப்போ பிரேக் எடுக்கும்போது. கைண்ட் ஆஃப் வரிடான்னா வரிடலாம் கிடையாது, நமக்கு வந்து ரெண்டு டைப் ஆஃப் கேரக்டர் இருக்குது எனக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து அன்னியன் படத்தில் வர மாதிரி, ஒன்று வந்து அன்னியனை, இன்னொன்று வந்து அம்பி. அன்னியனாக மாறிட்ட வாட்டர் கிராசிங், ரிவர் கிராசிங், மவுண்டன் கிராசிங், எல்லா கிராசிங்கும் கிராஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் கட்டு போய். ஒருவேளை ஓட்டா பார்த்துலாம் போனால் போதும் உயிராச்சு மயிராச்சுன்னு. அதான் அம்பியாக இருந்தேன் வச்சுக்கோங்களேன், ஐயோ ஐயோ ஜலமா அப்படின்ற மாதிரி அப்படியே நின்றுவேன். நான் யோசிச்சு யோசிச்சு ஓட்டும் பொறுமையாக. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தா ஐயோ ஐயோ அம்பி மாதிரி ஆகுது. என்ன ரோடு ஆகுது அப்பா, எவ்வளோ பெருசாக இருக்குது மவுண்டெயின்ஸு. ஓகே சிவன்ஸ், இங்கே பிரேக் எடுப்போம். ஒரு ஜூஸ் கடை பார்த்தேன், அதான் திருப்பிட்டு வந்தேன் அப்படியே. ஓகே கைஸ் பிரேக் எடுத்தாச்சு. அண்ட் அவன் பின்னாடி இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மில்க் ஷேக் கடை இந்த ஊரில். ஸோ மில்க் ஷேக் வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் மில்க் ஷேக் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டண்ட்டான ஒரு எனர்ஜிக்கு ஐஸ்கிரீமு, இந்த சாக்லேட் மில்க் ஷேக், சாக்லேட் மில்க் ஷேக்காக இருக்கட்டும், இல்லை பனானா மில்க் ஷேக்கு, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி கொடுக்கும். பட் என்கிட்ட பவுடர் தான் இருக்கிறதுனால சாக்லேட்டே சொல்லிட்டேன் நான். இல்லை ஃப்ரூட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து பனானா சொல்லியிருப்பேன். ஹாய், ஏன்னு தெரில எனக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோப்ரோவோட பேட்டரிஸ் டவுன் ஆகிட்டே இருக்குது. ஸோ பிரேக் இஸ் ஓவர். அண்ட் இவங்ககிட்ட விசாரித்தோம், அந்த அங்கே பிரிட்ஜ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 30 கிலோமீட்டரில் இருக்குன்ற மாதிரி தான் சொன்னாங்க. அதனால் குட் டு கோ, இல்லைன்னா இன்னும் செம்ம ஃபன்னாக இருந்திருக்கும் அட்வென்ச்சராக. ஏன்டா பிரிட்ஜ் கட்டிங்கன்ற மாதிரி தான் இருக்குது இப்போ எனக்கு ஃபீல். ஏன்னா வாட் இஸ் திஸ் யுவரான மழை பெய்யுது. ஆஹா, இந்த வாசனையே வேறு லெவலில் இருக்குது, மண்ணுக்கும் மலைக்கும் எனர்ஜெட்டிக்காக. எல்லாம் நம்மளை தான் பார்ப்பாங்க. என்ன இது, ஆஹா ஒரு மாங்காய் பறிச்சிக்கலாமா, இது சமையல் இருக்கு பார்க்குறதுக்கு. பிடிச்சி சுற்ற கிட்ட போகிறாங்க நம்மளா. வியூவை பாருங்க எப்படி இருக்கு நீங்க பா. ஓகே சரி, இந்த ஒரு ரிவரை தான் சொல்லிட்டு இருந்தேன். பட் கிராஸ் பண்றது பிரிட்ஜ் இருக்குமா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு. பட் ஆனால் வந்து பிரிட்ஜ் இருக்கு, இல்லைன்னா செம்ம ஃபன்னா அட்வென்ச்சராக இருந்திருக்கும். பட் ஆனால் வந்து பிரிட்ஜ் இருக்குங்க. பெரிய ஒரு ரிவர் தான் இது. ஆனால் தண்ணி கம்மியாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது பாருங்க தண்ணி. பாருங்க பெரிய பெரிய பாறைங்களாக இருக்குப்பா இதில். இங்கே பிரிட்ஜில் தான் காலி ஆகிருந்துருப்போம் கண்டிப்பாக நம்ம. பாருங்க பிரிட்ஜ் இல்லைன்னா அந்த பக்கம் போய் சுற்றிக்கிட்டு இதோ இந்த ரூட் வழியாக வந்துருக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம. பக்கம் ஏதோ ஷார்ட் கட் காட்டுது, அதை அங்கே போர்டு போட்டிருக்கு உள்ளே போகாதீங்கன்னு. ஆனாலும் நான் கேட்க போகிறோம், போவோம் பார்த்து போவோம் என்ன ஆக போகுது. ஓ லாக் போட்டு வச்சுருக்காங்க, போகக்கூடாதுண்ணா. அதுக்காக சைடில் போய் போயிடலாமா, பார்த்துப்போம். ஸ்ட்ரெயிட்டாக ஊருக்குள்ளே கூட்டு வந்துச்சு இந்த ரோடு, சுற்றிக்கிட்டு போகாமல் ஒரு 2 கிலோமீட்டர் சேவ் பண்ணிட்டோம். இதுதான் இருப்பனா அப்படின்ற ஊர் இன்னைக்கு நைட்டு இங்கே இருக்க போகிறோம். இங்கே தான் மக்கள் இருக்கு அந்த ஹோட்டல் ரெசார்ட்டு. அது இருக்குது ஹோட்டல்ஸ் அநாஹி அப்படின்னா. ஆனால் பார்க்கிங் இல்லை போல இருக்குது உங்ககிட்ட.